இல்லை தக்காளி அரை தக்காளி கொஞ்சம் தான் வெள்ளை சனா ஜீரை, அதனால் இதில் கொஞ்சம் தான் போட்டிருக்கேன். ஒரு முக்கால்வாசி பெரிய அரியன், அப்புறம் அரை தக்காளி, இஞ்சி பூண்டு போட்டு அரைச்சிருக்கேன். அதை இந்த எண்ணெயில் நான் அதுக்கு முன்னாலே போட்டுருவேன், ஏன்னா திருக்கன்னு சொல்லிட்டு இந்த எண்ணெய் காய்க்கு முன்னாலே போட்டுட்டு காய்ச்ச பிறகு அதை இப்போ கிரேவியாக வேணும்னா அந்த கடலை நல்லா அவிச்ச கடலை எடுத்து கொஞ்சம் இதே மாதிரி கொஞ்சம் எடுத்து அரைச்சி போட்டுட்டிங்கன்னா நல்லா கிரேவியாக வரும். எந்த கடலையிலையும் இப்படி பண்ணலாம். ஒரு கொஞ்சம்ல இவ்வளோ போல் பெருஞ்சீரகமும் கசகசாவும் வறுத்தடித்த பொடி, ஜீரக பொடி இவ்வளோ. அவங்கவுங்க வீட்டுக்கு இவ்வளோ போடணும்னு இஷ்டப்படுவீங்களோ அவ்வளோ போடலாம். இதெல்லாம் அளவெல்லாம் இல்லை, ஆனால் ரொம்ப அளவுக்கு மிஞ்சி போடக்கூடாது. இது கொஞ்சம் நல்ல மிளகு பொடி நான் கரிஞ்சதுனால இந்த ஆஃப் பண்ணிட்டேன் ஸ்டவ்வை. அதுக்கப்புறம் இந்த மஞ்சள் பவுடர் கொஞ்சம், கொஞ்சம் வத்தல் மிளகு பொடி, பிளெயின் வத்தல் மிளகு பொடி, இது ஒரு மிக்ஸ் பண்ணிட்டு இந்த கிச்சன் கிங் மசாலா எவரெஸ்ட்டு, இதில் ஒரு கொஞ்சம் ஒரு ஸ்பூன் போல், ஒரு ஸ்பூன் வேண்டாம் ஒரு முக்கால் ஸ்பூன் போல். அதை ஒரு பிண்டிடுங்க. இது பிறகு இந்த நம்ம அரைச்சி வச்சுருக்க கடலை பொடி இதில் பவுடரில் இந்த கடலை வச்ச தண்ணியை இதில் ஊற்றி கலக்கி அதில் ஊற்றிட்டு மீதி கடலை இதில் தட்டிடுங்க. பிறகு நான் அதில் அரைச்ச இந்த இதையும் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இப்படி குறுகுறா நல்ல அழகாக அந்த இது கிரேவி மாதிரி வந்துடும். அடுத்தது உப்பு போட்டு ஃபைனலாக போகிறோம். கொஞ்சம் கொத்தமல்லி போட்டாச்சுன்னா ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இதே மாதிரி செய்து பாருங்கள், எல்லாருக்கும் பாராட்டுங்க.